இப்ப நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் எல்லாம் நல்லா வந்து அடர்த்தியா கருகருன்னு வளருங்க, நம்மளுடைய ஸ்கால்ப் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். இளமறை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனா இருக்குங்க. இந்த சூப்பரான சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 3 நெல்லிக்காய் வந்து காஞ்சி போனது அதை எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற சதையை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை வந்து இந்த ஹேர் ஆயில சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி இளமையிலேயே நரைமுடி வருது அப்படின்னா இந்த ஹேர் ஆயில நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே தடவிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இளநரை வரவே வராதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 40 இயர்ஸ்ல வர வேண்டிய ஹேர் ஒரு 40 இயர்ஸ்ல வர வேண்டிய நரைமுடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளியே போகுங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு நரைமுடி அப்படிங்கறதே வரவே வராது. வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே நரைமுடி வந்துருது இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஹேர் ஆயில வந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் இருக்கும், வெள்ளை முடிகள் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. இப்ப பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில போட்டுருங்க. இரும்பு கடாயில செய்வீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை தோலை பிடிக்கணும் அவசியம் இல்லை, இதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டினா போதும், ஒரு நல்லா தட்டி போட்டுருங்க. தோல் வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க தட்டி போட்டாலே போதும். அவ்வளவுதான். இப்போ இஞ்சி வெங்காயத்தை சேர்க்கறதுனால இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிய வளர்க்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்குங்க. இதுல வந்து சல்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து செம்மையா இருக்கும். இந்த ஸ்கால்ப் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் சூப்பரா இருக்கும். இப்ப இஞ்சி துண்டுகளையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கும். இந்த ஹேர் ஆயில நம்ம இதை சேர்க்கும் போது நல்ல ஒரு கருமையான நிறத்தை நம்மளுடைய முடிகளுக்கு கொடுக்கும். வேர்ல இருந்து வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையா வளர ஆரம்பிக்கும். இளமறை இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில கிராம்பு சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையா இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கால்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த குளிர்மத்தன்மை வந்து நம்மளுடைய ஸ்கால்ப் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து செம்மையா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுனா இப்ப நான் போட்ட இன்கிரீடியன்ட்டுக்கெல்லாம் 1/4 லிட்டர் அளவு தேங்காய் நீங்க சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர்ல இருந்து 1/2 லிட்டர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுல ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் மட்டுமே நான் சேர்க்கிறேங்க, வேற எந்த எண்ணெயும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃபிளேம வந்து நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஹேர் ஆயில வந்து நம்ம ரெகுலராவே யூஸ் பண்ணலாங்க. சின்ன வயசுக்காரங்களும் சரி, நல்ல வயசானவங்களும் சரி, யார் வேணாலுமே இந்த ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வயசுல இருக்கிறவங்க, இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்குங்க. இளநரை எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்மளுடைய தலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நரைமுடியே வராதுங்க. 50-60 வயசுல வர வேண்டிய நரைமுடிகள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா 15 வயசு குழந்தைங்களுக்கு, 20 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துருது. சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஆயில்களை வந்து நீங்க பிள்ளைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலயே இளநரை வராம நம்ம பாதுகாக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் ஆகுது கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து நான் கரெக்டா சொல்றேன். அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவும் ரொம்பவும் கொதிச்சிச்சு அப்படின்னா அந்த எண்ணெயோட தன்மை வந்து மாறிடும். அதனால கரெக்டா வந்து நம்ம எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கணும், அதே டைம்ல நிறைய கொதிக்கவும் கூடாது. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் போட்ட வெங்காயம், இஞ்சி, கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா வந்து அதுல வந்து இறங்கணுங்க. அந்த இறங்கும் போதுதான் அதோட தன்மை வந்து, ஹேர் ஆயிலோட தன்மை வந்து நல்லா வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மாறும். இப்ப பாருங்க, இப்பதான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு வருது. நல்லா சூடாகட்டும்,
நல்ல கருவருன்னு காடு மாதிரி நம்மளுக்கு கூந்தல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேரை நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து எப்பயுமே நல்லா சூப்பரா அடர்த்தியா இருக்கும். இப்ப பாருங்க, இதை வந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணாலுமே ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால நம்மளுக்கு எல்லாம் வராது. இப்ப எனக்கே பாருங்க, நான் என்னதான் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடி ரொம்பவே அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. சோ சின்ன வயசுல இருந்தே இது குழந்தைங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாம அவங்க வந்து எப்பயுமே வந்து கருகருன்னு நல்ல நீளமான கூந்தலோட இருப்பாங்க. பாருங்க, இப்படிதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லா நல்ல வெயில்ல வச்சிடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ற ஸ்டேஜ். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு வெயில்ல கொண்டு போய் நல்லா வச்சிடணுங்க. ஒரு துணியை மேல கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வெயில் அப்படியே இருக்கும்போது அந்த ஜூஸ் எல்லாமே அந்த ஆயில்ல இறங்கும். அப்ப வந்து நம்மளுக்கு ஹேர் ஆயிலோட முழு எஃபெக்டிவான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்ப வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு வெயில்ல வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லா வெயில வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிக்கலாம். அடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். இல்லை, இன்னொரு பொருளை போட்டு அப்படியே எண்ணெயோடய சேர்த்து நம்ம வைக்க போறோம். இப்போ நல்லா அப்படி வடிகட்டிக்கோங்க. அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் உரிச்சு எடுத்திருக்கேன். இப்ப அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதுல நம்ம எடுத்து வச்ச ஆயில வந்து சேர்த்துருங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து தேங்காய் சேர்த்துட்டேன் ஏற்கனவே, அதனாலதான் கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே நம்ம உரிச்சு வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஆயில் வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு. பொரியட்டும், நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அது வரைக்கும் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஈரப்பதம் இருக்கனால கொஞ்சம் சடசடன் சத்தம் வரும், பயந்துட வேண்டாம். நல்லா வதங்கட்டும். நல்லா எடுத்து பார்த்தா பொன்னிறமாக இருக்கும், அந்தளவுக்கு வதங்கணும். பாருங்க, நல்லா வந்து ப்ரௌன் கலராக நம்ம பொரித்து எடுத்துட்டோம். பாருங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்க எண்ணெய். இப்போ இதில் போட்ட வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பாட்டிலில் போட்டுடலாம். இப்போ இந்த பாட்டிலே அந்த எண்ணெயை நம்ம வந்து வடிச்சுக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா உதவுங்க. இதே மாதிரி நமக்கு இளநரை எல்லாம் தடுக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே ஒரு சூப்பரான இயற்கையான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.